வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லக்ஷியன்ஸ் வேர்ல்டு. உங்களுக்கு சளி பிடிக்குதா? இந்த ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டா சளி பிடிக்காது. என்ன காரணத்துக்காகவே சளி பிடிக்காதுங்கிறத இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ரீசன் என்னென்னா, இந்த ஃப்ரூட்ஸில் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுற விட்டமின்ஸ் இருக்குது. ஃப்ரூட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இம்யூனிட்டி சிஸ்டம், இம்யூனிட்டி பவர்னா என்னென்னு பார்ப்போம். இந்த இம்யூனிட்டி சிஸ்டத்தோட யூஸ் என்னென்னா, நம்ம பாடியை ஜெம்ஸ் அட்டாக் பண்ணாமல் பாதுகாக்குது. மேலும் நம்ம எப்போது ஹெல்த்தியாக இருக்கணும்னா இந்த இம்யூனி சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லையணுக்கள் தான் முக்கிய பங்கு வகிக்குது. அதுலேயும் ரெண்டு டைப் இருக்குது, பி செல்ஸ், டி செல்ஸ். பி செல்லு ஏதாவது ஒரு ஜெம்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஜெம்ஸை டார்கெட் பண்ணும், டி செல் அந்த ஜெம்ஸை அழிச்சிரும். இந்த பி செல்லும் டி செல்லும் சேர்ந்து தான் ஆன்டிபாடிங்கிற ஒரு ப்ரோட்டீனை உருவாக்குது. இந்த ப்ரோட்டீன் தான் இம்யூனிட்டி பவரை க்ரியேட் பண்ணும். இது மூணு ஸ்டேஜாக இருக்குங்க. நம்ம தோலுமே ஒரு இம்யூனிட்டி சிஸ்டம் தான். ஊசி போடுறதுனாலையும் சாப்பிட சாப்பாட பொறுத்து இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். நம்ம இப்போ ஃப்ரூட்ஸில் என்னென்ன சாப்பிட்டா இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும், நான் யூஸ் பண்ண ஃப்ரூட்ஸை உங்களுக்கு சொல்கிறேன். பழம் இதில் விட்டமின் பி, சி, கே, பொட்டாசியம், கால்சியம் எல்லாம் இருக்குது. கண் கூட பார்த்துருக்கேன், ஃபீவரால் அஃபெக்ட் ஆகும்போது மாதுளம்பழ ஜூஸ் குடிச்சிட்டு அடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வெள்ளை அணுக்கள் கூடியிருந்துச்சு. அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது மெமரி இம்ப்ரூவ் பண்ணும், கேன்சரையும் தடுத்து. கொய்யாப்பழம் இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். விட்டமின் சி இருக்கிறதுனால சளியிருமல் வராது. விட்டமின் ஏ இருக்கிறதுனால நம்ம கண் பார்வைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. அதனால் தினம் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது, ரொம்ப சீப்பாக தான் கிடைக்கும். அடுத்து ஆரஞ்சு, இதுலேயும் விட்டமின் ஏ சி நிறையா இருக்குது. விட்டமின் சி எப்போதுமே நம்மளோட இம்யூனிட்டி பவரை இம்ப்ரூவ் பண்ணும். அதனால் விட்டமின் சி இருக்கிற பழங்களாக சாப்பிடுங்க. தினமும் காலையில் ஆரஞ்சு ஜூஸ் குடித்தாலே நம்ம சளி துப்புரவாக போயிடும். பப்பாளி பழம், இந்த பப்பாளி பழத்தை நம்ம மறந்துடவே செஞ்சோம். இதில் நிறையா விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது. பப்பாளி பழத்துலேயும் விட்டமின் ஏ, சி, கே இருக்குது. நான் சொல்லவே முடியாது, நிறைய மினரல்ஸ் இருக்குது. பாட்டுக்கு நல்லது, லேடிஸோட கர்ப்பப்பைக்கும் நல்லது. அதனால் வாரத்தில் மூணு தடவை எடுத்துக்கிடணும். அடுத்து கிவி பழம், இதுலேயும் விட்டமின் ஏ, சி, கே மற்றும் பி. பி விட்டமின்ஸ் வந்து நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு உதவுது. இதுவும் கோல்டிலிருந்து காலத்துலேருந்து பாதுகாக்குது. ஆரஞ்சை கம்பேர் பண்ணுறது நாலு டைம் விட்டமின் சி இருக்குது. நீங்கள் நாலு ஆரஞ்சு சாப்பிட்றது பதிலாக ஒரு கிவி சாப்பிட்டாலே போதும். இது தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டா நல்லா தூக்கம் வருங்க. அதனால் கொஞ்சம் காஸ்ட்லி இந்த ஃப்ரூட்டு. இந்த ஃபைவ் ஃப்ரூட்ஸும் நல்லா இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன், நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஹோம் பேஜுக்கு வரும்.